ஆர்எஸ்எஸ் காவி பயங்கரவாதிகளுடைய ஆட்டம் நாளுக்கு நாள் வந்து ஓவராயிட்டு போறதை நம்ம பார்க்கின்றோம். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தந்தி டிவியில காவிகளுடைய ஏஜெண்டாக செயல்படக்கூடிய இந்த தந்தி டிவி கடந்த வாரம் ஆடிட்டர் குருமூர்த்தி என்பவரை வந்து பேட்டி எடுக்கின்றார்கள். ஆடிட்டர் குருமூர்த்தி என்பவரை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து காவியனுடைய முக்கியமான ஏஜெண்டுகள்ல ஒருத்தவர். ஆடிட்டர்னு சொல்லிக்கொண்டு நல்ல ஒரு மாதிரி வேடம் போட்டுக்கொண்டு எல்லாம் வந்து இஸ்லாத்திற்கு எதிரான விசவதையை தூவக்கூடியதுல இவரை மிஞ்ச ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு காவி வெறியர் தான் இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி. அவரிடத்துல தந்தி டிவில பேட்டி எடுக்கின்றார்கள். அதுல சொல்றாரு, அதாவது வந்து தீவிரவாதத்தை போதிப்பதற்கு ஐஎஸ்ஐஎஸ் இயக்கமோ அல்கொய்தாவோ தேவையில்லையா, மாறாக திருமறை குர்ஆனுடைய வசனங்களே போதுமானது என்று சொல்லி இப்படியே ஓபன் டிக்ளேர் பண்றாரு. அப்ப வந்து தீவிரவாதத்தை வந்து திருமறை குர்ஆன் தான் தூண்டுகின்றது என்பதுதான் இவருடைய அந்த அவதூறு குற்றச்சாட்டு. இது எவ்வளவு பெரிய பொய்! தீவிரவாதத்தை திருமறை குர்ஆன் தூண்டுவதாக இருந்தால் இந்த திருமறை குர்ஆனை வாழ்க்கை நெறியாக ஏற்று எத்தனை கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இங்க இருக்கின்றோம். அப்ப எல்லாரும் தீவிரவாதியாக மாறி இருந்தா ஒருத்தவன் உசுரோட இருக்க முடியாது உலகத்துல. அப்ப தீவிரவாதியாக மாறினார்களா, எல்லாரும் போய் குண்டு வச்சானா? அப்ப வந்து இது அப்பட்டமான அவதூறு என்பதற்கு இப்படி இஸ்லாத்துக்கு எதிரான இவ்வளவு விஷம பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காருல்ல, இப்படி விஷம பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் உயிரோட தானே இருக்கின்றார்கள், யாரும் குண்டு வச்சு கொண்டாங்களா இல்லையே? அப்ப இது தீவிரவாதத்தை தூண்டவில்லை என்பதற்கு அவர் உசுரோட இருக்கதே ஆகலாம். நீ உயிரோட இருப்பதே எவனும் தீவிரவாதியா ஈடுபடல. அழகான முறையில அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறோம், வாங்க விவாதிக்க வாங்க. தமிழ்நாடு தவீதமா பகிரங்க அறைகோல் விடுத்திருக்கின்றது, நீங்கள் சரியான நபராக இருந்தால், உங்களுடைய சொல்லில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, எங்களோடு விவாதிக்க வாருங்கள். திருமறை குர்ஆன் வந்து தீவிரவாதத்தை தூண்டுகின்றது என்று நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டுல நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீர்களே, ஆனால் இந்து மத காவலர் என்று நீங்கள் சொல்லிக் கொள்வதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீர்களான் எங்களிடத்துல வந்து விவாதித்து நீங்க நிரூபிக்க வேண்டும். நாங்க நிரூபிப்போம் திருமறை குர்ஆன் உலகத்துல சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சமரசத்தையும் போதிக்கக்கூடிய ஒரு வேதம். அதுதான் உன் இறைவனிடத்திலிருந்து வந்த ஒரு இறுதி வேதம் என்பதை நாங்கள் நிரூபிக்க தயார் என்று நாம அழைப்பு விடுத்திருக்கின்றோம். திருமறை குர்ஆன் வந்து உண்மையிலேயே தீவிரவாதத்தை போதித்து இருக்கின்றது. என்ன மாதிரியான தீவிரவாதம் தெரியுமா? மனிதனேய தீவிரவாதிகளாக நம்மை மாற்றி இருக்கின்றது, கண்கூடாக பார்க்கின்றோம். திருமறை குர்ஆன் கட்டுத்தந்த தீவிரவாதம் என்ன தெரியுமா? இந்த பாருங்க, துபையில ஒரு ஏரோப்ளேன் வந்து தீ விபத்துக்குள்ளாகின்றது. இங்க திருவனந்தபுரத்திலிருந்து கிளம்பி போகின்றார்கள் 70 தமிழர்கள் உட்பட 250 மேற்பட்டவர்கள் அங்கே பயணிக்கின்றார்கள். தீப்பிடித்து எரிகின்ற அந்த டயர் வெடிச்சதுல அப்படியே தரையில தேஞ்சுக்கிட்டு போனதுல தீப்பிடிச்சு முன்பகுதி எரிகிறது. அங்கே உள்ளே புகுந்து ஒரு முஸ்லிம் ஜாசிம் முகமது ஹசன் என்ற ஒரு முஸ்லிம் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அந்த 300 பேரை காப்பாத்திருக்கின்றார். அந்த விமானத்துல பயணித்த யாரும் மரணிக்கவில்லை. இதை போய் காப்பாற்ற போனானே இவன் தன்னுடைய இன்னுயிரை ஈர்ந்திருக்கின்றான். ஜாசிம் என்ற அந்த சகோதரன் பார்த்துக்கோ, நீ எப்படி திருக்குறான் தீவிரவாதத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றது என்பதை அவன் தன்னுடைய செயல காட்டி இருக்கின்றான். இங்க தமிழகத்துல தொடர்ச்சியாக 11 முஸ்லிம்கள் தான் முன்னிலையில் இருக்கின்றோம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பு தான் இரத்த தானத்துல முதலிடம் வகிக்கின்றதே. திருமறை குர்ஆன் கற்றுத்தந்த தீவிரவாதம் இதுதான், பார்த்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்ட அந்த சென்னை கடலூர் பகுதிகளில் சாரை சாரையாக தமிழகம் முழுவதும் இருந்த அந்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினுடைய தொண்டர்கள் 30,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் சென்னையில வந்து குழுமி, கடலூர்ல வந்து குழுமி அங்கே பாதிக்கப்பட்டவர்களை தங்களுடைய உயிரை பணயம் வைத்து காப்பாற்றினார்களே, இது திருமறை குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தந்த தீவிரவாதம். இதே மாதிரியான தீவிரவாத செயல உலகம் உள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துடைய கிளைகள் ஒவ்வொரு நாட்டிலையும் அங்கே மனிதநேய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அங்கே இந்த இரத்த தான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அங்கே சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் உனக்கு ஒரு சாம்பிள். இங்க பிஜேபியினுடைய நிர்வாகி ஒருவர் அடிபடுறாரு, அவருக்கு ரத்தம் தேவைப்படுகின்றது. மதுரையில ஹாஸ்பிட்டல் கொடுத்தோமே தவ்ஹீத் ஜமாத்தினுடைய உறுப்பினருடைய ரத்தம் போச்ச. தீவிரவாதத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற திருமறை குர்ஆன் எங்களுக்கு இது போன்ற தீவிரவாதத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. நீ என்ன செய்கின்றா இந்த குருமூர்த்தி வகைராக்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம், நீங்க என்ன தீவிரவாதம், நீங்க எப்படி உங்களுடைய அந்த காவி சிந்தனை என்ன மாதிரிலாம் இருக்கின்றது, தாழ்த்தப்பட்டவன் உள்ளே வரக்கூடாது,
நாய் பண்ணி ஆடு மாடு கழுத குதிரை எல்லாம் வந்து பொது குளத்துல குளிக்கலாம், தாழ்த்தப்பட்டவன் வந்து குளிக்க கூடாது என்று சொல்லி தீவிரவாதத்தை தூண்டுகின்றீர்களே, அந்த மாதிரியான தீவிரவாதத்தை திருக்குறான் தூண்டியதா? அதே மாதிரி வந்து வேத வசனங்களை அந்த ரிக்கு எசூர் சாம அகர்வன வேதங்களை அந்த வேத வசனங்களுடைய வாசகங்கள் அவர்களுடைய காதுகள்ல தாழ்த்தப்பட்டவர்களுடைய காதுகள்ல விழுந்தா அவர்களுடைய காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்று எழுதி தீவிரவாதத்தை தூண்டுகின்றீர்களே, இது போன்ற தீவிரவாதத்தை இஸ்லாம் தூண்டியதா? திருமலை குர்ஆன் தூண்டியதா? கிடையாது. அதே மாதிரி கோயில் கருவறைக்குள்ள தாழ்த்தப்பட்டவன் உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லி தீவிரவாதத்தை போதிக்கின்றீர்களே, இந்த மாதிரியான தீவிரவாதத்தை இஸ்லாம் போதிக்கல. வாங்க நல்லபடியா வந்து எங்களோட விவாதிக்க வாருங்கள் என்று அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம். 11ஆம் தேதி ஆகஸ்ட் 11ஆம் தேதி கடைசி நாளாக அந்த நாளுக்குள்ள 11ஆம் தேதிக்குள்ள நீங்க எங்களுடைய இந்த விவாத அழைப்பை ஏற்றுக்கொண்டு விவாதிக்க வாருங்கள் என்று அழைத்திருக்கின்றோம். உண்மையிலேயே நாங்க இந்து மத காவலர் என்று சொல்வதில் உண்மையாளர்களாக இருந்தா நம்ம மேல வைத்த இந்த குற்றச்சாட்டிற்கு அவர்கள் நேரடியாக விவாதத்தின் மூலமாக நிரூபிக்க வேண்டும். இது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, இதை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். நாகரிகமான முறையிலையும் கண்ணியமான முறையிலையும் விவாதிக்க நாம அவருக்கு அழைப்பை விடுக்கின்றோம். இந்த அழைப்பு கடிதம் வாயிலாக பதிவு தபால் மூலமாகவும் சென்றிருக்கின்றது, பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் பல லட்சக்கணக்கான மக்களை அடைந்திருக்கின்றது. இது வந்து இவருக்கு மட்டுமல்ல, திருமறை குர்ஆன் மீது யாரெல்லாம் அவதூறு சொல்லியிருந்தாரோ யாராக இருந்தாலும் இந்த அழைப்பை ஏற்று முன்வரெல்லாம் நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கின்றோம் என்பதற்கு நிறைவு செய்கின்றேன்.